அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்ன ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோ வந்து யூடியூப்பை பற்றியானது. அதாவது நீங்கள் எல்லாரும் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்துறீங்க, அந்த வீடியோவில் வந்து குறைவான கிளிக்கலை உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு என்ன ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒரு வீடியோ வந்து நல்ல அழகாக எடிட் பண்ணி எல்லாம் யூடியூப்லாம் ஏற்றினா பிறகு நாங்கள் எழுத போகிற கீபோர்டு, இந்த கீபோர்டுகள் வந்து ஒழுங்காக இல்லாட்டி உங்களுக்கு வந்து கிளிக்கு சான்ஸ்கள் சரியான குறைவு. இப்போ பார்த்தீங்க இருந்தால் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கீபோர்டு இருக்கணும். நாங்கள் வந்து என்ன டைட்டில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறோமோ அதே மாதிரி கீழே வந்து கீபோர்டில் வந்து அதுக்கேற்ற வார்த்தைகளை வந்து கீழே பாவிக்கும். அதாவது வந்து இதில் நீங்கள் தமிழில் போடுறத விட ஆங்கிலத்தில் போட்டால் இன்னும் சிறந்தது. ஆனால் நீங்கள் தமிழில் போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கீபோர்டுகளை நீங்கள் ஒழுங்காக கொடுக்க வேண்டும். இந்த கீபோர்டுகள்லாம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இது எப்படி நாங்கள் தயாரிப்பது, இந்த வார்த்தை தான் கூட தேடுபடுது என்றது எப்படி எடுக்கிறது, உடனே எங்களுக்கு சில நேரத்தில் எங்கள்கிட்ட ஐடியாவுக்கு வராது, எது என்ன சொல் வாய்ச்சால் கூட கிளிக் விடுமென்று. ஆனால் இதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது, அந்த வழியை தான் உங்களுக்கு காட்டுத்திருப்போம். அதாவது நாங்கள் வந்து மற்றவர்கள் இது எப்படி பாவிக்கிறார்கள் என்றதை பார்க்க முடியும். அதாவது எங்களை விட பெரிய பெரிய யூடியூபர்கிட்ட நாங்கள் இருந்து சில விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், அவர்கள் என்ன சொற்களை பாவிக்கிறார்கள் என்றதை பார்க்கலாம், அப்படி பார்க்கவும் முடியும். இப்போ வாங்குவோம், மற்றாக்கள் போடுற சொற்களை எப்படி பார்ப்பதுன்றதை பார்ப்போம். அதாவது ஒரு பெரிய யூடியூபரையும் ஒரு சின்ன யூடியூபரும், உதாரணத்துக்கு இவரை நான் சின்னன்ன யூடியூபர்னு சொல்ல முடியாது, இவரும் 3000 4000 பேர் வச்சிருக்கிறார், இருந்தாலும் தமிழ் டெக் வந்து லட்சக்கணக்காக வச்சிருக்கிறார் ஆக்களை. ஓகே, நாங்கள் இப்போ இந்த தமிழ் டெக் வந்து இந்த வீடியோவுக்கு என்னத்தை அந்த கீபோர்டாக பாவிச்சிருப்பாருன்றதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதில் வந்து 5 பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுற ஆப் இருக்கா, இந்த ஆப் தான் இவற்ற மெயின் டீட்டெயிலில் போட்டிருக்கார். அதாவது இதான் இந்த வீடியோன்ற மெயின் டீட்டெயில். அப்போ அவற்றை உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அவர் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் எழுதியிருக்கிறார், அதுக்கப்புறம் அங்கே டவுன்லோட் பண்ணுறதுலாம் எழுதிக்கிறார். அதுக்கப்புறம் கீழே தான் அந்த கீவேர்ட் வரணும், ஆனால் இதில் நாங்கள் பார்க்கலாது அந்த கீவேர்டை. நாங்கள் பார்க்கக்கூடியது இது மேலே இருக்கிறன்னு தான், அந்த டீட்டெயிலும் அடுத்து கீழே உள்ள பெஸ்ட்ராய்புக்கு மட்டும்தான். ஓகே, அந்த நாங்கள் இந்த உள்ளுக்குள்ளே எழுதின அந்த கீவேர்டை எப்படி பார்க்குறோன்னா, நாங்கள் வந்து மவுஸில் வந்து இடது பக்கம் அமர்த்துறோம். இப்போ மவுஸ் இந்த எண்ணல் வந்து திறக்குது, திறந்தோடனே சைட்டன் குவேல சாய்க்கணும், அது ஜெர்மன் மொழியில் இருக்குல்ல, கீழேருந்து மூன்றாவது, இது ஜேமில் இருக்கிற வரைக்கும் நான் கீழேருந்து மூன்றாவண்டே சொல்கிறேன். ஸோ இதை நாங்கள் அழுத்தினமாக இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே வந்தோடனே ஹார்ட் ஏர்லேம் கோர்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கணும். இந்த ஹார்ட் ஏர்லேம் கோர்ட் கட்டாயம் உங்களுக்கு விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் அவர் என்ன போட்டோன்னு பார்க்குறது கொஞ்சம் கீழே உருட்டுறீங்க, கீழே உருட்டிக்கொண்டு விரைக்கல இந்த இடத்துல விரைக்கலாம், நீங்கள் இதை காணக்கூடியா இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிறார் தமிழ் டெக், தமிழ் டெக், தமிழ் டெக் லைஃப், தமிழ் டெக் ஒஃபீஷியல், ஹவு டு தமிழ், இன் தமிழ், தமிழ் டெக். இது வந்து தமிழ் டெக் போட்ட அந்த கீவேர்டுகள், இந்த விழா கீவேர்டு தான் அவர் போட்டிருக்காரு. இது வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் போட்டிருக்காரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் இப்படியான கீவேர்டே போட தேவையில்லை, ஏனென்றால் அவருக்கு அளவுக்கு மீறின சப்ஸ்கிரைபர் இருக்கிறபடியால் அவ்வளோத்துக்கு அவருக்கு தேவையில்லை. ஓகே, நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் குறைஞ்சாகலை பார்ப்போம். உதாரணத்துக்கு இவரை பார்த்தீங்கன்னா 3000 கிட்டத்தட்ட 4000 பேர் தான் இவர்கிட்ட இருக்குது. ஓகே, இவர் வந்து என்னென்ன கீபோர்டுகளை பாவிச்சிருக்கிறன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ அதுக்கு நீங்கள் வலது பக்கம் மவுஸை கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்களா இருந்தால் அந்த ஹார்ட் ஏஎம் கோட்டை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உருட்டினீங்களா இருந்தால் இவர் எழுதின சொற்கள் இல்லாத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தமிழ், தமிழ் டுடே, டெக் தமிழ், அப்படி அந்த இப்படியான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த வார்த்தைகளை வந்து நீங்களும் இதே சார்ந்த ஒரு வீடியோவாக இருந்தால் இப்படியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இலவான வழி என்னென்னா, ஒன்றில் நீங்கள் தனித்தனியாக இப்படியே கொப்பி அடித்து கொண்டு போய் உங்கள்கிட்ட ட்ராக்கில் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக கொப்பி அடித்து அதுக்கு பிறகு எடிட்டோரை திறந்து அதுக்குள்ளே கொண்டே போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தனியாக உங்களை சொல்ல மட்டும் எடுக்கிறதுக்கு இதை கொப்பி அடிங்க. உள்ளாத்தேன் உள்ளாத்தையும் கொப்பி அடிச்சுட்டு இதுக்குள்ளே போகிறீங்க, ஏர் சர்ச் என்று அமர்த்துறீங்க, இதுக்க போகிறீங்க, அனலிசிஸ் சர்ச் என்றோடனே அந்த சொல் எல்லாம் போடும். அதுக்கப்புறம் இந்த அம்புக்குறியும் இந்த இதையும் நீங்கள் அழிக்கிறதுக்கும் இதையும் கொப்பி அடிக்கிறீங்க, திருப்பியும் இப்போ ஆபேட்டுங்க போகிறீங்க, சர்ச் இந்த இதை அழிக்கிறீங்க, அழிச்சு போட்டு நீங்கள் இப்போ கொப்பி அடித்ததை அதுக்குள்ளே போடுறீங்க. அதுக்கப்புறம் அலஸ்எஸ்எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த போட்ட கீபோர்ட் மட்டும் புரிம்பாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கொப்பி அடித்து பயன்படுத்தலாம், தனித்தனியாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி இதை பயன்படுத்தலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் மறந்துடுறாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.